நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி. எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துறங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 880-300-300. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள காரிபாட் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாத்து பண்ணைகளில் திடீரென 1000க்கு மேற்பட்ட வாத்துகள் வந்து செத்து மடிந்தன. இதனையடுத்து அந்த மாநில கால்நடை பராமரிப்பு துறையினர் அவற்றின் இரத்த மாதிரியை சேகரித்து ஆய்வு நடத்தியதில் வாத்துகளுக்கு இறந்ததற்கு பறவை காய்ச்சல் நோய் தொற்றே காரணம் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழக கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் 1000க்கு மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. இங்கு சுமார் 6 கோடி முட்டையின கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இவற்றின் மூலம் நாள்தோறும் சுமார் 5 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. இந்த நிலையில் நாமக்கலில் உள்ள பண்ணைகளில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோழி பண்ணைகளில் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டு வருகிறது. இதே போல பண்ணைகளுக்கு வரக்கூடிய வாகனங்களும் வெளியே செல்லக்கூடிய வாகனங்களுக்கும் நோய் தடுப்பு மருந்து தெளிக்கப்பட்டு பின்னரே அனுமதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் இருந்து தினசரியாக 1 கோடி முட்டைகள் வந்து அதிக அளவில் இறைச்சி கோழிகளும் கேரள மாநிலத்துக்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்டு வருகிறது. தற்போது அங்கு பறவை காய்ச்சல் பீதி ஏற்பட்டுள்ளதால் முட்டை மற்றும் கோழி இறைச்சி விற்பனை சரிவடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக கோழி பண்ணையாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர்.